இந்த புத்தாந்தம் சாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பேர் வைக்கிறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு வச்சா என்ன பிரச்சனை? அதாவது ஒரு ஒரு பேர் அமைக்கிறது தான் எந்த எந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. சரி சார். அது வந்து பார்த்தீங்கன்னா 14/1/1976 பிறந்திருக்கார். சரிங்களா? இவருக்கு பிரவியன் 5. இந்த பிரவியன் விதியன் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? நான் சொல்லி தருமா? ஆ, சொல்லிடுங்க. கண்டிப்பா வரக்கூடிய பிறந்த தேதிக்கானது இது வந்து பிறவி எண்ணாக நான் வச்சுக்கிறேன். விதி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? விதியை என்ன பண்ணுற எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறேன். 1, 4+1+1+9+7+6 அதை கூட்டினா என்ன வரும்? 29 வருது. கூட்டினா 2. சரிங்களா? இப்போ விதியன் 2. இங்கே பாருங்க, பிறவியன் 5 வந்துருச்சு, விதியன் 2 வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். பிறவியன்ங்கிறது 1+4 கூட்டினா 5, சரியா? விதியன்ங்கிறது மொத்தமாக கூட்டுறது. நான் முதல்ல டேட்டை பண்ணி கூட்டினேன், விதியனுக்கு டேட்டு மந்த் இயர் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுறது. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுக்கம்பாரு. 1, 4+1+1+9+7+6 = 29. சரியா? இப்போ 2 அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ இதை வச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 2, 5, 2 சமமாக உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் வந்து இந்த பேர் எழுத்துக்களை மாற்றிக்கலாம். உண்டான பேரில் அமைக்கலாம், 5 அமைக்கலாம், 6 அமைக்கலாம். பேர் அமைக்கும் போது இந்த முதல் ஸ்டெப்பு இந்த உதாரண ஜாதகத்துக்காக எடுத்துக்கிறோம். உதாரண ஜாதகத்தை போட போகிறேன். இப்போ பிரவீன் விதியன் கண்டுபிடிக்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ஜாதகத்தை போட்டு எப்படி பேர் எடுக்கிறது அப்படின்னு சொல்ல பாருங்க. லக்னம், லக்னத்தில் புதன். இது வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. குரு மாந்தி, கேது, சந்திரன் செவ்வாய், சனி கடகத்தில், ராகு வந்து துலாத்தில், சுக்கிரன் வந்து விருச்சகத்தில், சூரியன் வந்து தனுசில். இவருக்கு வந்து யோகி செவ்வாய், அபயோகி குரு. சரிங்களா? இவருடைய பெயர் என்னங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து என்னன்னா,
மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வீட்டில் தங்குறது இல்லை. நகைங்கிறது அடமானத்துக்கு போகுது, இல்லை வித்துறாங்க, இல்லை காணடிச்சிடுறாங்க. ஓ, இது வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது மகர லக்னம் இல்லை மகர ராசியில் பிறந்தவர்களுக்காக அப்படி இருக்கான்னு சொல்ல தகவல் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பிறந்தவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நகை சார்ந்த கடகராசி கடக லக்னத்துக்கு நகை தங்க மாட்டேங்குது வீட்டுல, அதெல்லாம் அடகுல வச்சுட்டு இருக்காரு. அந்த விஷயம் நேர்களுக்கு ஏற்காவது நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போட்டிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம எதுக்கு நகைன்னு எடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகர லக்னம் இல்லையா, மகர லக்னத்துக்கு 3-12 குரு வர. ஓகே, குரு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம், ரவிராஜன் ரூன் போட்டிருக்காரு. ஓகே, தங்கத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, 3-12 ஒரே அதிபதியாக வந்தார் அப்படின்னா அவங்க நகை தங்காது அது. ஓ சரிங்களா. இப்போ இவருடைய பேரை பார்த்துடலாம். பேர் வந்து சின்னசாமி. சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்லியாச்சு, குரு வந்து அவயோகி, அவருடைய பேர் எடுத்த முதல் எழுத்தா வச்சிருக்காரு. 3-5-1 ஓ 5-5-1-3-1-4-1 சூப்பர். சரிங்களா. உங்களுக்கு இது இன்னொரு விஷயம், வந்து திதிசூன்ய வீடு அவருக்கு. ஓ, இந்த இடம், இந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சு. மகர வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, ஜாதகர் பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணியிருக்காரு, யார் பிரச்சனை கொடுப்பாரோ அவருடைய பேர்கள் தான் முதல் தான் வச்சிருக்காரு. ஓகே சரிங்களா. இது 1-ஆம் வீடு, 1-2-3-4-5-6 இது வந்து புதனுடைய வீடு. 2-ஆம் எழுத்து பாருங்க, புதனுடைய எழுத்துக்கள் வச்சிருக்காரு. புதனுடைய எழுத்துக்கள் என்ன, EHMX. இது வந்து 6-ஆம் இடமா வருது ஜாதகருக்கு. ஓகே ஓகே. அப்போ ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஏன்னா 6-ஆம் இடம்ங்கிறது வட்டி கட்டுதல், நோயில் போய் மாட்டிக்கிறது, போய் யாருக்காக கையெழுத்து போட்டு ஜாமீன் போடுறது, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறது. ஓகே, இந்த விஷயத்தை தானாக வந்து மூணாம் இடத்துக்கும் 12-ஆம் இடத்துக்கும் குரு வர்றாரு. அவருடைய பேர் எழுத்த முதல் எழுத்தாக வச்சிருக்காரு சிங்கிறது. 2-ஆம் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் தரக்கூடியது எழுத்து, இது 2-ஆம் எழுத்து. அந்த 2-ஆம் எழுத்து தன்னுடைய வருமானம் எல்லாமே கடந்து போய் சேருது புதனுடைய எழுத்தை வச்சுருக்கிறதால. சரிங்களா. எப்பவுமே பேர் வைக்கும் போது இந்த 2 எழுத்து முன்னாடி எழுத்துக்கள் சரியானபடி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியது இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான். அவர்கள் யோகி யாரும் சொல்லியிருக்கோம், செவ்வாய்க்கு சொல்லியிருக்கோம். இப்போ செவ்வாய்க்கு எழுத்து கிடையாது. அப்போ செவ்வாய்க்கு எழுத்து இல்லை அப்படின்னா அடுத்தது யாரை கொண்டு வரலாம் இங்கே? அதுலேயும் அவர் வந்து சுக்கரனை கொண்டு வரலாம். ஓகே சரிங்களா. சுக்கரன் சனி, ஏன் இங்கே சுக்கரன் சனி கொண்டு வரணும்னா 5-க்கும் சரிங்களா 10-க்குடைய வரை 11-ல் இருக்கார். ஓ, 5-10-11-ல் இருக்கார் சுக்கரன். சுக்கரனுடைய எழுத்துக்களை முதல்ல கொண்டு வந்து பேர் வைக்கணும். சூப்பர். UVWX. ஓ ஓகே, தெரியா UVW இந்த எழுத்துக்கள்லாம் ஒரு பேர் அமைச்சா வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது நிரந்தரமா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 5-ஆம் இடத்தை இயக்கணும் அவர். நான் 5-ல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். ஓகே, இங்க கூட செவ்வாய் இருக்கார். ஓகே, இப்ப செவ்வாய் யோகின்னு சொல்லிட்டோம்ல, அவரே 5-ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அங்க வந்து அங்க சுக்கரனுடைய பேர் எழுத்துக்களை பேர் அமைக்கும் போது அபார வளர்ச்சிங்கிறது இருந்துட்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு. இதுபடிதான் நீங்க பேர் அமைக்கணும் உங்க குழந்தைக்கு இல்ல உங்களுக்கு உங்க நிறுவனம். சரிங்களா. நேர்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்ல வந்து கருத்துக்கள். நேர்கள் இது எப்படி இருக்கு, இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ராஜேஸ்வேஷன் பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லுவாரு. அகிலா பிச்சை சூப்பர்னு இமேஜ் போட்டிருக்காங்க. சூப்பர் சார். ஓகே, இந்த தகவல் இது முன்னாடி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப
அருமையாக வருது. ஏன்னா சிஹெச்ல பேர் வச்சு ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக வந்து சிஹெச்ல பேர் வைக்கிறவங்க வந்து வளர்ச்சி அடையணும், ஏன்னா குருவும் புதனும் இணைந்திருக்கு. ஆமாம், அவங்க வந்து அவங்களோட தொழில் என்னவா இருக்கணும்னா ஒரு கல்வித்துறை சார்ந்ததாக இருக்கணும். ஆமாம், குரு புதன் இணைஞ்சிருக்கு, ஆனால் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாரு அவர், தனத்தை அதிகப்படுத்தாமல் தனத்தை வந்து காலி பண்ணிட்டார். ஓகே ஓகே, நகையெல்லாம் ஆளுங்கள போயிடுச்சு, வட்டி பட்டி வட்டி கட்டிக்கிட்டே இருக்கார், வளர்ச்சி அடைய முடியல. இப்போ வளர்ச்சி அடையிறதுக்கு UVWX-ல பேரவைகளை அமைச்சுக்கணும். UVW-ல ஆமாம், எஃபிஆர் அமைச்சுக்கலாம். இவருக்கு வந்து அவயோகியாக வர்றது குரு இருக்கிறதால குருனுடைய பேர் எழுத்துக்களை வைக்கக்கூடாது, சரிங்களா? சூரிய எழுத்துக்களை எடுத்துக்கலாம், சூரியன் ராகு புதனுடைய எழுத்துக்களை. இவருக்கு புதன் தான் பிரச்சனை கொடுக்குது, ராகு சூரியன் சுக்கரன் சனி இந்த எழுத்துக்களை பேர் அமைச்சுக்கலாம், சரிங்களா? புரிஞ்சிச்சு இல்லையா? எதாவது டவுட் இருக்கா இந்த பேர் சம்பந்தமா மக்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இப்போ கால் பண்ணி கூட நீங்கள் டவுட் கேட்கலாம். கால் பண்ணுற நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலேயும் போர்டில் இருக்குது.